நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் தனி ஆளாக சாதித்த எடப்பாடி பழனிசாமி தனிமரமாய் நின்ற பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரசியல் எதிரி இல்லைங்க ஆனால் அவர் அதிமுகவில் பயணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டோம் ஆனால் அவராக இருந்தாலும் சரி அவங்க கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி அவரை இன்றைக்கு தனிமரமாக நிறுத்திட்டாங்க இன்றைக்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அணி பலவீனமாக இருப்பதை மறைப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் கீழே விழுந்தும் மீசலை மண் ஓட்டலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த வேட்பாளருடைய தேர்விலேயே இரட்டை இலையாக விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன விஷயத்திலேயே அவர் எந்த அளவுக்கு சறுக்கி இருக்கின்றார் ஸோ அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு எப்படி காலை இருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோட எடப்பாடி பழனிசாமி நிறைய சாதித்திருக்கின்றார் தனியாளாவே நின்று ஆனால் இந்த வேட்பாளர் தேர்விலும் சரி இலை கைப்பற்றுவதிலும் சரி தனியாளாக நின்று எப்படி களமாடி இருக்கின்றார் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களை வந்து சரி மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க தனியாளாக நின்று எடப்பாடி பழனிசாமி சாதித்தார் அந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக பன்னீர்செல்வத்தினுடைய பரிதாப நிலையை பற்றி நாம் பேசிவிடுவோமே முதல்ல ரெட்டலே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனார் அட விசாரணையெல்லாம் நடத்தியாச்சுங்க தீர்ப்பும் ஒத்தி வச்சாச்சுங்க இதற்கு இடையில் வந்து எங்களுக்கு ஒரு இடையீட்டு மனுக்களை போட்டு இடைக்கால நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படிலாம் நடைமுறையிலே கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு பன்னீர்செல்வத்தினால் ஆஜரான வக்கீல்கள் பாடம் எடுக்கிறாங்க நம்ம இந்தியாவிலே நீதிமன்றங்களுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது எந்த அமைப்புக்கும் கிடையாது சட்டத்தை ஏற்றக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு கூட உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற அதிகாரம் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த உச்ச நீதிமன்றமானது எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனால் விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சு போயிச்சு இல்லை தீர்ப்பு தான் ஒத்தி வச்சிருக்குல்ல இடைக்கால உத்தரவு கேட்டால் அதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மகன் உசேன் அவர்களுடைய தலைமையில் பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு வந்து நீதிமன்றம் கேட்கிறது பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்கணும் என்னங்க மகன் ஊசியன் யாருங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆள் அவர் தலைமையில் பொதுக்குழு நடக்கும் அவர் யார் வேட்பாளர் என்பதை பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க அதை தேர்தல் கமிஷனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய ஆதரவாளரும் இருக்கக்கூடாது உன்னுடைய ஆதரவாளரும் இருக்கக்கூடாது நடுநிலையான ஒரு ஆளை போனோம்னா நீதிமன்றத்தில் அவருடைய வக்கீல்கள் என்ன சொல்லியிருக்கணும் தமிழ் மகன் ஊசியன்லாம் சரிப்பட்டு வராதுங்க அவர் எடப்பாடி ஆளுங்க ஒரு ஆணையரை போடுங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் பொதுக்குழு நடத்த சொல்லுங்கள் அவங்க கண்காணிக்கட்டும் எதற்காக தமிழ் மகன் அவர்கள் அப்படின்னு கேட்டுருக்கலாமா இல்லையா ஸோ ஒரு ஆணையர் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுத்து ரெண்டு பேருக்கும் பிடிச்சு இருந்தா அதற்கு பிறகு தமிழ் மகன் ஹுசை அவர்கள் கையெழுத்து போட போட சொல்லலாம் அதிமுகவில் ஒரு பிரதிநிதி கையெழுத்து போடணும் வேட்பாளரை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லும்போது கூட தமிழ் மகன் அவர்களோ இல்லை கையெழுத்து வேணாம் நீதிமன்றமே சஜெக்ஷன் பண்ணுதுப்பா அவரை வேட்பாளரை அதனால் ரெட்டரில் கொடுங்கப்பா அப்படின்னாவது சொல்லியிருக்கணும் ஆனால் எடப்பாடி ஆள் வந்து தலைமை தாங்குவார் என்று சொன்ன பிறகு எதுக்காக ஒத்துக்கிட்டு வராங்க எவ்வளோ பெரிய சருக்கல் சரி ரெண்டாவது பாருங்க பொதுக்குழு நடத்துவதுக்கு நேரமே கிடையாது நீங்கள் பொதுக்குழு மூலமாக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி லாஜிக்காக இருக்கும் இப்போ பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய வேட்பாளர் யார் பன்னீர்செல்வத்துடைய வேட்பாளர் யார் இந்த ரெண்டு வேட்பாளரில் யார் திறமையானவங்க அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணுவாங்களா இல்லை சர்க்கல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று ஒரு சுற்றறிக்கை மாதிரி எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் கொடுத்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா கே எஸ் தென்னரசு அவர்கள்தான் அதிமுக வேட்பாளர் விரும்புகிறீங்களே விரும்பலையா அப்படின்னு பெயரை மட்டும் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கணும் இந்த சர்க்கிள் முறையிலாக வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது சரி கிடையாதுங்க வேட்பாளரை பொதுக்குழு உறுப்பினரும் பார்க்க போகிறது கிடையாது செயற்கை உறுப்பினரும் பார்க்க போகிறது கிடையாது அப்புறம் அந்த வேட்பாளருடைய திறமையை பற்றியும் கட்சிக்காக உழைக்கிற விஷயத்தை பற்றியும் அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு வேட்பாளர் இருக்கார்னா அந்த வேட்பாளரு ஒட்டுமொத்த அதிமுக செயற்கு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எப்படிங்க தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுற்றறிக்கை மூலமாக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடாது பொதுக்குழுனால் பொதுக்குழு நடத்தி தான் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு விஷயத்துக்கு வந்திருப்பார் ஆனால் சுற்றறிக்கை மூலமாக தேர்ந்தெடுக்கலாம் பொதுக்குழு கூட்டுறதுக்கு வந்து நேரம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பன்னீர்செல்வ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலை அசைத்து கொண்டு வந்து விட்டார் அதோட பன்னீர்செல்வத்துடன் ஒரு நான்கு பேர் இருக்காங்க அதோட வழக்கறிஞர் அணி இருக்காங்க இவங்கெல்லாம் பன்னீர்செல்வத்துடன் கலந்து ஆலோசித்திருப்பாங்களா இல்லையா இந்த வக்கீல் டீமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பன்னீர்செல்வத்துடன் ஒரு நான்கு பேர் இருக்காங்களே அந்த நான்கு பேரும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் களத்தில் ஒன்றும் பண்ணலனா கூட பரவாயில்ல ஆனால் நீதிமன்றத்தில் யாவது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா கோட்டை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பன்னீர்செல்வர்கள் எப்படிலாம் முட்டு கொடுக்குறாரு பாருங்க நாம் தோத்துட்டோம் இனி அதிமுகவில் இடமே கிடையாது என்பதெல்லாம் தெரிந்த பிறகு அவர் சொல்கிறது என்ன நான் ஒருங்கிணைப்பாளர் தான் என்ன கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு என்னையும் வச்சு தான் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் எங்களுடன் இருந்தவங்களையும் பொதுக்குழுவில் வச்சுக்கிட்டு தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் எங்கள் சாய்ஸையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால நாங்கள் வந்து அதிமுக என்பதை உறுதிப்படுத்திருக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு வந்து தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக கூவனா இதெல்லாம் சரியாக இருக்குமா ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்க பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைக்கால பொதுச்செயலாளர் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தலை நின்னார் ஆனால் நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்குது அதே பொதுக்குழு செயற்குழு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பன்னீர்செல்வம் சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு நான் எடப்பாடி பழனிசாமியே தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு சொல்கிறேன் எல்லாமே காசுக்கு ஆள் கூட்டின்னு வந்து பொதுக்குழு உறுப்பினரும் சொல்கிறாரு பொதுக்குழு உறுப்பினர் யார் என்று இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த பொதுக்குழு தான் செல்லாதுன்னு சொல்லிட்டு நான் நீதிமன்றத்தை வந்திருக்கேன் ஆனால் அதே பொதுக்குழு உறுப்பினர்களால் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு பன்னீர்செல்வம் எங்கேயாவது கேட்டாருங்களா சரி பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளரை நிறுத்துறேன் பார்த்துக்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு வேட்பாளரை நிறுத்தினார் அந்த விஷயத்திலே அவர் உறுதியாக இருந்தாரா கிடையாது தவார் எடப்பாடிக்கு எதிராக பாஜகவை நான் களத்தில் நிறுத்துகிறேன் பாஜக போட்டியிடும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொன்னார் அதிலேயாவது வெற்றி அடைந்தாரா ஸோ இந்த வேட்பாளர் தேர்வு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விஷயத்தில் பன்னீர்செல்வம் எவ்வளோ விஷயங்களை கோட்டை விட்டுருக்காரு பாருங்க அப்போ கூட இருக்கிறவங்க பன்னீர்செல்வத்தை பழி வாங்குறாங்களா இல்லை பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறாங்களா பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் ஆலோசகர் என்று ஒருத்தர் அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக பன்ரொட்டி ராமச்சந்திரனா ஸோ மொத்தத்தில் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் ஏதோ ஒரு முறையில் சம்பாரித்து வச்சுக்கிறாரு அதை எப்பட்ரா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்க போல இருக்குது பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருத்தரை எதிரி ஆக்கி அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லைனா அவங்க எடுத்த முடிவில் ஏதாவது ஒன்றில் இது வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கின்றார்களா வெற்றி பெறவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியே கிடைக்கலையா யார் சொல்கிறது வைத்திலிங்கம் அவர்கள் சொல்கிறார் இது யாரை திருப்திப்படுத்துறதுக்கு பன்னீர்செல்வத்தை திருப்திப்படுத்துவதுக்கா இல்லை வைத்திலிங்கம் பன்னீர்செல்வத்தை நம்பி ஒரு சில பேர் வந்திருக்காங்களே அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக எதற்காக ஒன்றும் இல்லை வைத்திலிங்கம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை உச்ச நீதிமன்றமானது இடைக்கால பொதுச்செயலாளராக அங்கீகரிக்கல அப்படி அங்கீகரித்திருந்தால் நான் தான் கையெழுத்து போடுவேன் நான் தான் கையெழுத்து போடுவேன் நான் தான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியை கையெழுத்துல நீ போட வேண்டாம் தமிழ் மகன் உசேன் அவர்களே கையெழுத்து போட்டோம் போய் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன்லையும் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை உச்ச நீதிமன்றமும் இடைக்கால போய்சாளர் என்று ஏற்றுக்கொள்ளலை அதே மாதிரி தேர்தல் கமிஷனும் இடைக்கால போய்சாளர் ஏற்றுக்கொள்ளலை அந்த விதத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர் தான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு அவங்க கூட இருக்கிறவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னொன்று பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சுய இரக்கத்தை உருவாக்கி கொள்ளுகின்றார் ஒரு அனுதாபம் ஏற்படுத்திக்குவாங்கல்ல அவங்களுக்குள்ளேயே சுய அனுதாபம் அந்த மாதிரி ஒரு அனுதாப அலையை உருவாக்குறார் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் அவர் ஒட்டு மொத்தமாக விட்டு கொடுத்துட்டாரு இல்லை தோற்று போயிட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த தோத்ததுக்கு எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொண்டு இருந்தேன் என்ன சொல்லி கொண்டு இருந்தாராம் நான் அதிமுக முடங்குவதற்கு காரணமாக இருக்க மாட்டேன் என்று சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போதும் நான் உச்ச நீதிமன்றத்தில் ரெட்டலை முடங்குவதற்கு நான் இப்போ காரணம் கிடையாது கட்சியும் ரெட்டலையும் இப்போதும் முடங்கலை நான் சொன்னபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக ரெட்டலையை மீண்டும் அதிமுகவுக்கு பெற்று தந்திருக்கின்றேன் அப்படின்னு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறார் இவர் ரெட்டலை முடங்குவதற்காக காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்ததை சாதிச்சுட்டாரான் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே கட்சியின் நலனின் மட்டும்தான் எனக்கு அக்கறையா கண்டி ஒருபோதும் சுயநலம் எனக்கு கிடையாது இந்த பன்னீர்செல்வம் பெரிய ஆளாக வேண்டும் இந்த பன்னீர்செல்வம் கட்சிக்கு தலைவராக வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி நலன்தான் முக்கியம் இப்பொழுதும் சரி கட்சிக்காக நான் ரெட்டரை முடங்கக்கூடாது என்று சொன்னேன் அதற்காக ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் வென்றது நீதி வென்றது அப்படின்னு பேட்டி கொடுத்தா இதில் நியாயமாக இருக்குமா ஸோ எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் பேர் அவங்க பின்னாடி இருக்காங்க ஒரு லட்சம் கருத்து சொல்லுவாங்க அதோட நீதிமன்றம் வரைக்கும் பன்னீர்செல்வம் போயிட்டார் போயிட்டாரு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு மாதிரி தெரியல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆயிரம் கருத்துக்கள் சொல்லுவாங்க இரண்டாவது பிஜேபிக்கு இந்த இடைத்தேர்தலில் ஒரு வாய்ப்பை பன்னீர்செல்வம் தந்துட்டார் அதோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜி வாசனை தவிர ஜெகன்மூர்த்தியார் தவிர ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பிஜேபி பக்கம்தான் இருக்கிறது தினகரனும் பிஜேபி வந்தால் எடப்பாடி பழனிசாமி நிற்க மாட்டார்னு சொல்லிவிட்டு அதிமுக சார்பிலையோ அல்லது பிஜேபி சார்பிலையோ ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினால் திமுக எதிராக நல்லா இருக்கும் என்று சொல்லி பாஜகவுக்கு டிடிவி தினகரன் கூட ஒரு வாய்ப்பை தருகின்றார் ஸோ எல்லோரும் இந்த இடைத்தேர்தலில் பாஜகவை முன்னிறுத்துகின்ற போது எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த காலை பின் வைக்கவே இல்லை ரெண்டாவது பிஜேபியில் தான் எல்லாமே போது அதிமுகக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வர பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது பிஜேபி நாங்கள் எந்த விதத்திலும் எப்போதுமே நம்மது கிடையாது என்று வெளிப்படையாக பேட்டி கொடுக்கின்ற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கின்ற துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கிறது இப்போ பொன்னையன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி விமர்சித்தார் பொன்னையை விமர்சித்தாலும் சரி இந்த புடலங்கா விவசாயி விமர்சித்தாலும் சரி கடைசியில் பாதிக்கப்பட போது யாரு எடப்பாடி பழனிசாமி தான் நல்லது நடந்தா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற நாம கெட்டது நடந்தாலும் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் நாம சொல்லுவோம் அந்த மாதிரி பாஜகவுடைய ஆதரவு தேவைப்படுகின்ற இந்த காலத்தில் கூட ரெட்டளை வேணும் கட்சி வேணும் எல்லாம் பாஜகவை சார்ந்திருக்கின்ற பொழுது கூட ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாஜக வந்து கேட்குது நாங்கள் நிக்க போறோம் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இருக்கும் அப்படின்னு தேர்தல் பணிக்குழுவை நியமித்துவிட்டு எடப்பாடி கிட்ட வந்து நம்முடைய அண்ணாமலை அவர்களை பேசுகிறாரு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதே அண்ணாமலை பன்னீர்செல்வர்கிட்ட பேசுகிறாரு மற்ற எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கிட்டயும் பேசுகிறாங்க மற்ற எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகின்ற போது எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா அது என் இடம் எந்த இடத்துல என்னுடைய வலிமையை நான் காட்டியே ஆக வேண்டும் உங்களுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் வேட்பாளர் நிறுத்திக்கலாம் எனக்கு எந்த வித கவலையும் கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றுக்கும் காரணமானவர் அந்த ஒரு மனிதர் தான் அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஆயிரம் படைகள் இருக்கலாம் அந்த ஆயிரம் படைகள் வென்று விட்டு வந்தால் ஓஹோ ஆஹோன்னு எடப்பாடி பழனிசாமி புகழ்வார்கள் தோத்து விட்டால் அந்த ஒரு ஆளை தான் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்வார் எடப்பாடி பழனிசாமியை கொண்டாடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காரணமும் இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் நிற்கணும் பன்னீர்செல்வம் பக்கம் நிற்கக்கூடாது பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு பொதுக்குழு உறுப்பினர் என் பக்கம் கிடையாது செயற்குழு உறுப்பினர் என் பக்கம் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்கள் என் பக்கம் கிடையாது ஆனால் என் பக்கம் ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு என் பக்கம் ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் இருக்கின்றார் என்று சொல்கிறார் ஆனால் அந்த ஒன்றரை கோடி அதிமுக தொண்டனுடைய தன்மானத்தையும் பிஜேபி கிட்டே போய் அடகு வைக்க பார்த்தாரே இந்த பன்னீர்செல்வம் அப்புறம் இவரை எப்படி அதிமுக தொண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வான் அதான் நான் சொல்கிறேங்க எப்போது பிஜேபிக்கு சப்போர்ட்டு இன்னொரு பக்கம் திமுகவுக்கு சப்போர்ட்டு மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கின்ற ஆளுங்கட்சி பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ரெண்டு பேரும் சார்பாக நின்று தன்னுடைய சுயத்தை இழந்துவிட்டு கோடி அதிமுக தொண்டர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கின்ற போது அவங்களுடைய தன்மானத்தை அடகு வைத்த பன்னீர்செல்வம் எப்படி அதிமுக வெற்றி பெற முடியும் அதனால்தான் இன்றைக்கு தனிமரமாக இருக்கின்றார் எங்கப்பா திமுக பக்கம் ஒரு ஆதரவாக பேசினார் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு ஒரு தனியாக வீடியோவே நான் உங்களுக்கு தரேன் இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு அப்புறம் அதை பாருங்கள் தெரியும் எப்படியெல்லாம் திமுக பக்கம் நின்று இருக்கின்றார் என்று ஆனால் செய்தித்தாளே வந்திருக்குதுங்க நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா கூட நான் அந்த செய்தியை ரெட்டில் குறியிட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படியெல்லாம் திமுகவுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்திருக்கின்றார் என்பதுக்கு அந்த தலைப்பு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதனால் இனி அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தை யாரும் நம்ப மாட்டாங்க வேட்பாளரை நிறுத்தினார் அவரை வாபஸ் வாங்க வச்சுட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா அமைப்புச் செயலாளராக மாற்றிருக்கின்றார் ஸோ பன்னீர்செல்வம் எடுத்த எல்லா முடிவுகளிலும் பின்வாங்கியிருக்கின்றார் இருக்கின்ற கொஞ்சம் நெஞ்சம் ஆதரவாளர்களும் எடப்பாடி பக்கம் வந்துட்டாங்க என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் நான்கே நான்கு பேர் தான் அந்த நான்கு பேரும் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அது உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருகின்ற பொழுது அவர்களும் எடப்பாடி பக்கம் வந்து விடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அப்படி இல்லைனா ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய ரிசல்ட் வந்த பிறகு அத்தனை பேரும் எடப்பாடி பக்கம் வந்து விடுவார்கள் என்பதில் கருத்து கிடையாது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை வைத்து பன்னீர்செல்வர்கள் ஒரு அரசியல் பண்ண போகிறாரு அந்த அரசியல் எடப்பாடிக்கு எதிராக எடுபடாது அந்த அரசியல் என்ன அதன் மூலமாக பன்னீர்செல்வம் என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கிறாரு இவை அத்தனையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே